இந்த ஆறு முக்கியமான ரீசனால தான் நம்ம ஆரம்பிச்சதை முடிக்கவே மாட்டேங்கிறோம். ரீசன் ஒன், லேக் ஆஃப் கிளாரிட்டி. என்னென்ன ஏரியாவில் எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியும். ரீசன் டூ, ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி தள்ளி போடுறது. நம்ம மூளை நமக்காகவே பேசும், டேய் ரொம்ப கஷ்டப்படாதரா, இவ்வளோலாம் ஏன்டா ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலான்னு தொடர்ந்து பண்ணாமல் தள்ளி தள்ளி போட்டுருவோம். ரீசன் நம்பர் த்ரீ, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய துறை சார்ந்து நம்மளுடைய தொழில் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிஷியல் டேஸில் நம்ம கற்றுக்குருவோம், அதுக்கப்புறம் அதை அப்டேட் ஆக ஆக நம்ம அப்டேட் ஆகாமல் அவுடேட் ஆயிரும். ரீசன் நம்பர் ஃபோர், நமக்கு யாராவது ஒரு வில்லன் நம்மளை சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்காக ஒர்க் பண்ணுறதோட உங்களுடைய வைராக்கியமும் வெறியும் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்காது. ரீசன் நம்பர் ஃபைவ், ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். ஃபெயில் ஆனால் யாராவது ஒருத்தர் என்னை கமெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே பாதி பேர் தொடங்க மாட்டேங்கிறாங்க, தொடங்கினதை தொடர மாட்டேங்கிறாங்க. நம்ம தொடரணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ஏற்கனவே இருக்குது அப்படின்னா தொடர்ந்து பண்ணலாம். ரீசன் நம்பர் சிக்ஸ், ஈஸியாக பணக்கார ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு தேடி மக்களை ஏமாத்துறதுக்குன்னே இருக்கிற ஸ்கீமில் போயிட்டு இவங்களாக வாலண்டியராக போய் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் லூஸ் பண்ணதை சரி கட்டுறதுக்காகவே இவங்க எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். இவங்க கோலை நோக்கி போக முடியாது. தொடங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்கிறது முக்கியம். யார் ஒருத்தருக்கு தொடர்ந்து செய்யறதுக்கு மோட்டிவேஷன் வேணுமோ அந்த ஃப்ரெண்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க.